ஹை கைஸ், என்னோட பிளாக்ல என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி ஷாப்பிங் தான் பார்க்க போறோம். ஸோ ஷாப்பிங்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், தீபாவளினாலும் ரொம்ப பிடிக்கும், தீபாவளி ஷாப்பிங்னா ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ தீபாவளி ஷாப்பிங் தான் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம். சின்ன வயசுலனா இந்த தீபாவளி ஷாப்பிங் கோசம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், அதுக்கோசம் லீவ் போட்டு போய் பேரண்ட்ஸோடு போய் தீபாவளி ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம். அது வந்து நாளைக்கு தீபாவளினா இன்றைக்கி போய் ஷாப் பண்ணிட்டு வருது, ஒன் வீக் முன்னாடி ஷாப் பண்ணுறதுலாம் வேறு லெவலில் இருக்கும். இப்போல்லாம் வந்து ஆன்லைனில் வந்துச்சு, அதிலே வந்து ஷாப் பண்ணிக்கிறது, இல்லைனா வந்து பெருசாக ஐட்டம் நம்மளே போய் ஷாப் பண்ணுற மாதிரி தான் ஆயிடுச்சு. அம்மா அப்பாவோட ஒரு வாட்டி நான் போய் ஷாப் பண்ணிட்டு வந்துட்டேன் தீபாவளி ஷாப்பிங் சொல்லிவிட்டு, நான் அப்போ போகல 1 மந்த் முன்னாடி. பட் எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் வந்து தீபாவளி ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. நான் எப்போவுமே வந்து நாளைக்கு தீபாவளினா இன்றைக்கி போய் எடுப்பேன், இல்லை 1 வீக் முன்னாடி போய் எடுப்பேன். ஸோ 1 வீக் முன்னாடி தான் வந்து எடுத்தேன். ஸோ ஒரு 4 டேஸ் தான் ஆயிடுச்சு. ஸோ செம்ம கூட்டம், சரவணா ஸ்டோரில் தான் ஷாப் பண்ணியிருந்தேன், ப்ளஸ் டென்ஸ்லேயும் ஷாப் பண்ணியிருந்தேன். சரவணா ஸ்டோரில் வந்து நிற்கிறதுக்கே இடம் இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. நான் என்னென்ன ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணேன், எங்கள் வீட்டு குட்டீஸுங்களாம் என்னென்ன ட்ரெஸ் போடுறாங்க தான், அவங்களுக்கு நான் என்னென்ன ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டப்போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சரவணா ஸ்டோரில் என்ட்ரி ஆகும்போது கிரவுண்ட் ஃப்ளோரு, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாரியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து தீபாவளிக்கு வந்து நாங்கள் 2 பிரிச்சிருக்கோம், ஒன்று வந்து கேஷுவல் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கலாம் சண்டே, மறுநாள் வந்து நோம்பலாக எடுப்போம், அப்போ வந்து ட்ரெடிஷ்னலாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ ட்ரெடிஷ்னலாக போடுறதுக்கு சாரி வந்து, சாரி தான் ஒரு பெஸ்ட்டு வே சொல்லலாம். ஸோ சாரி வாங்கிட்டோம், அது தீபாவளினா சாரி கட்டியாகனு சொல்லிட்டு சாரி வாங்கியாச்சு. போனோடனே வந்து இந்த சாரி எனக்கு ரொம்பவே பிடிச்சின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். இது பார்க்க ஒரு கேரளா சாரி மாதிரி இருந்துச்சு, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு ஒயிட் கலர் சாரியில் வந்து ஒரு கோல்டு, ரோஸ் கோல்டு சொல்லலாம் இது. ஸோ அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் போட்ட மாதிரி ஒரு ரோஸ் கோல்டு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. பார்டர்ஸ்லாம் வந்து நல்லா ப்ராடாக வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேங்கிங் சாரி வந்து நம்ம ஹேங் பண்ணுவோம்ல, அந்த பார்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா ப்ராடாக இருந்துச்சு. கீழே இருக்க ப்ராடர்ஸ்லாம் வந்து நம்ம குட்டி பார்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 850 ருபீஸு, வர்த்து சாரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. 1 மந்த் முன்னாடி எங்கள் மம்மி டேடி கூட நான் ஷாப்பிங் பண்ணி வரும்போது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் குர்த்தியில் பார்த்துருந்தேன், அப்போ என்னோடய சைஸ் கிடைக்கல. ஸோ ரொம்ப வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த குர்த்தி. ஸோ அப்போ அந்த சைஸ் கிடைக்கல. ஸோ இந்த சாரி பார்த்தோம், ஸோ இது தூக்கி ஆகணும்னு சொல்லிட்டு இதை எடுத்தாச்சு. அண்ட் எனக்கு சாரி வந்து ஒரு சாரி போதும்னு சொல்லிட்டு இந்த சாரி எடுத்தாச்சு. அண்டு எங்கள் அம்மாவுக்கும் மாமியாருக்கும் ஒரு சாரி எடுத்திருந்தோம், வீட்டுக்கு கட்டுற மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சாரி எடுத்தாச்சு, ரெண்டு பேருக்கும் வந்து சேம் வந்து கோல்டு கலர்லேயே எடுத்துட்டோம். இது வந்து லைட்டாக இருக்கும், இது டார்க்காக இருக்கும், ஒரு பூனம் சாரி மாதிரி வீட்டுக்கு கட்டிக்கிற மாதிரி எடுத்தாச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு இந்த ஷர்ட் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, ஏறி வரும்போதே இது இருந்துச்சு. ஸோ வேட்டி போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த செட்டாக எடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரோஸ் கோல்டு வேட்டி அண்ட் ஷர்ட். இது ஃபுல் கை ஷர்ட்டு, ஆஃப் கை ஷர்ட் வந்து இருந்துச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா 1285. இந்த ஃபுல் கை ஷர்ட் செட்டு வந்து பார்த்திங்கன்னா 1485. கிளாத்தும் நல்லாவே இருக்குது, ரோஸ் கோல்டு. ஸோ இந்த சாரிக்கும் இந்த ஷர்ட்க்கும் வந்து சூப்பரான பேர், எங்களோட ட்ரெடிஷ்னல் லுக்குக்கான சாரி ப்ளஸ் வேர்த்தி அந்த ட்ரெடிஷ்னல் செட் கிடச்சிருச்சு. ஸோ ஒரு கேஷுவல் ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயாச்சு. நான் பிளான் பண்ணி வச்சது ஜீனு. ஸோ ஜீன்ஸ் செக்ஷன் போகும்போது ஸோ டார்க் ப்ளூ கலர் ஜீன் தான் நான் வாங்கியிருந்தேன், ஏன்னா வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, பட் டார்க் ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு இந்த டார்க் ப்ளூ கலர் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் பட்டன்ஸ் வச்ச மாதிரி எங்கிட்ட ஜீன் இல்லை, ஸோ அதனால் இந்த ஜீன் எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு ஜீனு. இது பார்க்க ஜீன் மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி ஜெகின் மாதிரி இருந்துச்சு, ஆனால் இது ஜீன் சொல்கிறாங்க. ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கு, இந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கு. இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 520 ருபீஸு. இதில் ரெண்டு பாக்கெட்ஸ், ஃப்ரண்ட்டில் ரெண்டு பாக்கெட்ஸ் கொடுக்குறாங்க, அண்ட் ஃப்ரண்ட்லேயே 3 பாக்கெட்ஸ் இருக்குது, அண்ட் பேக்கில் 2 பாக்கெட் வச்ச மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 5 பட்டன்ஸ் வச்ச மாதிரி கொடுக்குறாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் பெரிய பெல்ட் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஜீனை. ஸோ இதுக்கு வந்து பேர் பண்ணி போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ட்ரெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஷர்ட்ஸ், டாப்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு டாப் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் டாப் எடுத்துட்டேன். ஸோ அந்த ஜீனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, பேர் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஜீனுக்கு மேட்சாக வந்து நான் இந்த டாப் ஒன்று எடுத்திருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ட்ரெண்ட்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ட்ரெஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 ஜீன் வாங்கியிருந்தார் சேம் சரவணா ஸ்டோரில். சரவணா ஸ்டோரில் ஜீன்ஸ்லாம் வந்து செம்மையாகவே உழைக்கும். ஸோ 2 ஜீன் வாங்கியிருந்தார், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் அண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா
பிளாக் கலர். இது ரெண்டுத்தோட ப்ரைஸும் வந்து சேம் 632 ருபீஸ் தான். ஸோ அப்புறம் வந்து ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தேன், நேவி ப்ளூ ஷர்ட் இது. ஸோ இது வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கா என்னன்னே தெரில. ஸோ ஆஃபீஸில் வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஸோ அதுக்கு போகிறதுக்கு வந்து இந்த நேவி ப்ளூ ஷர்ட் வாங்கியிருப்பார். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 488 ருபீஸ். இதுவும் சூப்பராக இருக்கும். இந்த ஜீனுக்கு பேர் பண்ணுற மாதிரி ட்ரெண்ட்ஸில் வந்து ஒரு ஷர்ட் வாங்கியிருந்தோம் அவருக்கு. ஸோ இந்த ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெண்ட்ஸில் வாங்குகிற ஷர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பட் என்ன ஒன்றுனா டக்குன்னு வந்து அது வந்து ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி ஆகிடும். பட் என்ன பார்க்குறாங்க, ஒரு பிராண்ட் பொருளாக வாங்கணும், ஒரு பிராண்ட் டிஷர்ட்டாக வாங்கணும், ட்ரெண்ட்ஸு மேக்ஸ் அந்த மாதிரி தான் போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அண்ணனோட தீபாவளி அவுட்ஃபிட் தான். அவன் வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி நான் சொல்லலை, நான் போகிறேன் உங்களுக்கு ட்ரெஸ் வேணுமா கேட்டேன். அப்போ வந்து எனக்கு ஒயிட் கலர் ஷர்ட் மட்டும் வாங்கிட்டு வா சொன்னாங்க. ஸோ அதனால ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு சிம்பிள் வேலை. இந்த சரவணா ஸ்டோரில் வந்து ஒயிட் ஷர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரோ இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஒயிட் ஷர்ட்டு ஃபுல் கை 40 சைஸு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இது பூமர் பிராண்டு. ஸோ நல்லா இருந்துச்சு மெட்டீரியலும். ஸோ அதனால் இந்த ஒயிட் ஷர்ட் வாங்கியாச்சு ஃபுல் கை. இதோட ப்ரைஸ் வந்து 379 ருபீஸு. ஸோ நம்ம வந்து ஒரு ஜீனும் வாங்கி கொடுத்துடலாம் அந்த ஒயிட் போடுறதா இருந்தால். ஸோ ஒயிட்டுக்கு பேர் பண்ணுற மாதிரி ஒரு ஜீன் வாங்கலான்னு பார்த்தா ஒயிட்க்கு எல்லாமே பேர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம கிரே கலர் ஜீன் எடுப்போம்னு சொல்லிட்டு இந்த கிரே கலர் ஜீன் எடுத்தாச்சு. ஸோ டக்குன்னு போகணுன்னா ஜீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜீனும் எடுத்தாச்சு. இந்த ஜீனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 432 ருபீஸ் தான். ஸோ அவனோட வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் 3 குட்டீஸ் இருக்காங்க. 2 குட்டீஸ்க்கு தான் நம்ம ட்ரெஸ் எடுத்தோம், ஒருத்தனுக்கு ட்ரெஸ் எடுக்கலை. ஏன்னா அவன் வந்து எது எடுத்தாலும் வந்து அவனுக்கு வந்து பிடிக்குமா பிடிக்காதா தெரில, அழுவான் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவனை கூட்டிகிட்டு போய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவனை வந்து தட்டி விட்டாச்சு. ஸோ 2 குட்டீஸ் இருந்தாங்க சொல்லிட்டு 2 பாப்பாக்கும் நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஃப்ராக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃப்ராக்கு இது மீஷோவில் பார்த்துருக்கேன், நிறைய கடைங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனோன்னு மைண்ட் செட் ஆகிடுச்சு. வேறு எடுக்கலாம் தான் போனோம். ஸோ 2 ஃப்ராக்கும் வந்து டக்கு பக்கத்தில் பார்க்க, ஸோ எதுக்கு நம்ம வந்து நம்ம இப்படி எடுத்து கொடுத்துடலாம் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ராக் வந்து எடுத்தோம். ஸோ இப்போ வந்து ஷூ ஸ்லிப்பர் செக்ஷன் போயாச்சு. ஸோ ஆளுக்கு ஒரு ஷூஸ் மாதிரி வாங்கியிருந்தோம். ஸோ எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷூஸ் போடணும் ஆசை, ஒரு ரெட் கலர் எல்லோ கலர் அந்த மாதிரி. பட் சில பேருக்கு பிடிக்காத எனக்கு எனக்கு ஆசை. ஸோ போனோன்னா அந்த மாதிரிலாம் ஷூஸ் எதுவுமே கிடைக்கல. போனோன்னா எனக்கு வந்து இந்த பர்பிள் ஷூ பிடிச்சிருந்தது. பட் நம்ம எதுக்கு ஒரு ரவுண்ட் அடிப்போம்னு சொல்லிட்டு நான் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தேன். ஸோ எனக்கு எதுவுமே கிடைக்கல, இந்த பர்பிள் மேலே உறுத்தி இருந்துச்சு சொல்லிட்டு இந்த பர்பிள் எடுத்துட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 370 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவோட ஷூவு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஷூஸ் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரேட்டு 1200 ருபீஸ் தான். ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸு 600 ருபீஸு. ஸோ இந்த ஷூஸும் ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஷூவு. ஏன்னா இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஷூஸு. ஸோ இது வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஷூஸ் வந்து ரொம்ப விரும்புவார். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஷூஸ் வாங்கினார். இது ரொம்பவே நல்லா இருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 710 ருபீஸு. ஸோ எல்லாம் வந்து அதிகமாக அந்த ப்ரைஸை வந்து டேலி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப்பர் ஒன்று வாங்கிட்டேன். நான் சரவணா ஸ்டோர் போனாலே ஒரு ஸ்லிப்பர் வாங்கிடுவேன். ஸோ அதனால் இந்த ஸ்லிப்பர் வந்து வீட்டுக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன். இது இதோட ப்ரைஸ் வந்து 233 ருபீஸு. ஸோ இவ்வளோ தான் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த தீபாவளிக்கு ஜுவல்லரி செட்டு குட்டி குட்டி திங்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஆக்ஸ்லரி செக்ஷனுக்கு போயாச்சு. ப்ரொனன்சேஷன் வராது, மன்னிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்ட்டு வளையல் செயின்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ வந்து இது வந்து நான் இதை பற்றி சொல்லி ஆகணும். சீப்பெலாம் வாங்கலாம்னு போனேன். அப்போ வந்து இது இருந்துச்சு, யாரை விட்டு போயிட்டாங்க போல இருக்கு, டக்குன்னு எடுத்துட்டேன் நான். பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி லாங்காக பென்டன் ஒர்க் கொடுத்த மாதிரி போடுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுவும் சில்வர்னால் ரொம்ப. இந்த பேங்கிள் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்க்க இது வந்து ஒரு காப்பு டிசைனில் மாதிரி இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வளையல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அழகாக இந்த மாதிரி வந்து இது வந்து ஸ்டோன்ஸு, இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி கலர் கலராக கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 154 ருபீஸு. ரொம்ப நல்லாயிருந்துச்சு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வளையல், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 வளையல் தான் இது. ஒரே ஒரு பேங்கிள் மட்டும் போட்டால் லுக்கே வந்து ஒரு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த வளையல் வாங்கியிருந்தேன். 2 வளையல் இது வந்து வளையல. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 187 ருபீஸு. டோல் வளையல் பேக் பண்ணுற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு இந்த செட்டு வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து போனோன்னே வந்து எல்லாம் பிடிச்ச ஐட்டமாகவே கிடச்சிது. ஸோ என்னன்னு தெரில, எல்லாமே வந்து பிடிச்சி போனோன்னு டக்கு டக்குன்னு அடிச்சு தூக்கிட்டேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 பேங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க போட்டால். இதோட ப்ரைஸ் 179 ருபீஸ் சொல்லிட்டு வாங்கினேன்.
அண்ட் இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சாரி வாங்கியிருந்தல தீபாவளிக்கு ட்ரெடிஷ்னல் சாரி, ஸோ அதுக்கு வந்து மேட்சாக இருந்துச்சு பார்த்தோன்னு எடுத்துட்டேன். ஸோ நல்லா இருந்துச்சு இந்த பேங்கிள். 86 ருபீஸு, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 20 பேங்கிள்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு லிப் பாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் இந்த ஸ்ட்ராபெரி லிப் பாமு. இது பிராண்ட்லாம் கிடையாது, நார்மலான ஒரு லிப் பாம் தான். இதோட ப்ரைஸ் 30 ருபீஸுன்னு. இது நல்லாவே இருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு அண்ட் நல்லா ஒரு பிக்மெண்ட்டும் கொடுக்குறோம் இது. அண்ட் ஒரு இயரிங் செட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு கோல்டு இயரிங் செட், நம்ம இதுக்கும் வாங்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். அழகாக ஒரு ஃபெதர் மாதிரி இருக்குது அண்ட் கீழே வந்து 2 சும்கா தொங்குற மாதிரி இருக்குது, ஒரு குட்டி சும்கா, அது கீழே வந்து ஒரு பெரிய சும்கா தொங்குற மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் 106 ருபீஸ் மட்டுமே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளிப் வாங்கியிருந்தேன். எப்போவுமே நம்ம வந்து சரவணா ஸ்டோரில் வாங்குகிற, இனிமேல் வர திங்ஸ்லாம் வந்து சரவணா ஸ்டோர் போனாலே இந்த ஐட்டம்ஸ் கண்டிப்பாக வாங்கிடுவேன். கிளிப் வாங்கினேன். ஸோ கலக்கலை கிளிப்பு, ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு கிளிப் வாங்கியிருந்தேன். மொத்தம் வந்து 6 கிளிப்பு, 40 ருபீஸு. அண்ட் இந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஹேர் ஸ்டைலுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கோசம் இந்த கிளிப் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா 10 கிளிப்பே 17 ருபீஸு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிளிப்ஸு. ஸோ வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பேண்ட் ஒன்று வாங்கினேன். ஸோ இது வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்குலாம் நான் கோனி டெயில் போடுவேன். ஸோ அதுக்கோசம் இந்த கலக்கலை பேண்ட்ஸ் வாங்கிப்பேன். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், டக்குன்னு லூஸ் ஆகிடாது. 10 பீஸ் கொடுப்பாங்க. இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் 24 ருபீஸு. நெக்ஸ்ட்டு வந்து பின்னு எப்போவுமே போனால் வந்து இந்த பின்னு வாங்கிடுவேன். எவ்வளோ ஸ்டாக் இருந்தாலும் இந்த பின் வாங்கிடுவேன். ஏன்னா பின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லு. பின் வாங்கினேன். இது வந்து 100 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 100 கொடுத்துருக்கு. 100 பின் வந்து பார்த்திங்கன்னா 25 ருபீஸுன்னு சொல்லிட்டு இந்த பின் வாங்கியாச்சு. வந்து பார்த்திங்கன்னா சீப்பு. ஸோ எப்போ போனாலும் சீப்பும் வாங்கிடுவேன். சீப்பு எவ்வளோ வச்சாலும் இந்த வீட்டை தொலைஞ்சு போயிடும். இது வந்து 3 சீப் வந்து 12 ருபீஸு. வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கோசம் இந்த சீப் வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த சீப்பு காம்போ செட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சீப்பு இருக்குது, சின்ன சீப்பு இருக்குது, அண்டு வந்து டெயில் சீப்பு இருக்குது, ஒரு பேன் சீப் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கோ யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த சீப் வாங்கிட்டேன். ப்ரைஸ் ஜஸ்ட் 50 ருபீஸு. அண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்லேட் பின் டைப் வாங்கியிருக்கேன். இந்த சின்ன ஸ்லேட் பின் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல்லாம் நம்ம பண்ணும்போது கரெக்டாக வந்து நம்ம பின் குத்துறதே தெரியக்கூடாது. அதுக்கோசம் இந்த குட்டி ஸ்லைட் பின்ஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் பெரிய பின் வந்து பூ குத்துறதுக்கெலாம் பெரிய பின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி குத்திக்க வேண்டியதுதான் சொல்லிட்டு இந்த பெரிய பின் வாங்கியிருந்தேன். இதுவும் 24 பீஸு, 14 ருபீஸு. அது 9 ருபீஸ் சின்னது, இது வந்து 14 ருபீஸு பெருசு. நெக்ஸ்ட்டு வந்து 3 நெயில் பாலிஷ் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபேவரட் நெயில் பாலிஷ் ரெட் கலரு, என்னோடய ஃபேவரட் நெயில் பாலிஷ் இது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் நெயில் பாலிஷ். நான் எதுக்கு இது வாங்கினேன்னா பார்க்க நல்லா இருக்குது, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குது. அதனால தான் இது என்னோடய ஃபேவரட். ஸோ அதனால சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்ஸ்டு சொல்லலாம். இது வந்து அந்த மயில் கலர் மாதிரி. ஸோ இதுலேயும் வந்து அந்த மாதிரி கிளிட்டர் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணால் வாவ், இதுவும் நல்ல ஒரு பிக்மெண்டட் கொடுக்குது. இதெல்லாம் நம்ம கையிலையும் சரி காலிலையும் சரி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து கிச்சன்ஸ் தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் ப்ளஸ் கிச்சன் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். இதில் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கேப்பு. இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம் கிட்ட கிடைச்சிது எனக்கு. ஸோ ரொம்ப சீப்பாக இருந்துச்சு, பார்க்க நல்லாவும் இருந்துச்சு. 27 ருபீஸ் தான். ஸோ அதனால் 2 கேப் வாங்கினேன், எல்லோ ப்ளஸ் பிங்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடை மாதிரி இருக்குது. அண்ட் நெட்டடில் கொடுத்துருக்காங்க அவுட்லைன், நல்லாயிருக்கு. அண்ட் குட்டி மணி மாதிரியும் இருக்குது, சவுண்டு வருது, பார்க்க நல்லாயிருக்கு சொல்லிட்டு இதை வாங்கணும். அண்ட் டவல்ஸ் ஒன்று வாங்கணும், கிச்சன் டவலு. இது வந்து 3 டவல் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸு. அண்ட் இந்த சாஃப்ட் டவல் ஒன்று வாங்கணும், இதுவும் வந்து 30 ருபீஸ் தான். அண்ட் இது வந்து குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், இது எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு உள்ள எதுவுமே இல்லை. அண்ட் இந்த பெண்ணை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஏன்னா சரவணா ஸ்டோரில் கூப்பன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாம் எழுதி ஸ்கூட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு கூப்பன் இருக்குது. ஸோ நானும் வருஷம் போகிறேன், ஒரு ஸ்கூட்டி எனக்கு வந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய ஷாப் பண்ணிட்டோம், நிறைய கூப்பன்ஸ் இருக்குது, எழுதி போகணும்னு சொல்லிட்டு பென் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதுக்கோசம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் போயிட்டு ஒரு பென் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 பென்ஸ் கொடுப்பாங்க, 24 ருபீஸு. பால் பாயிண்ட் பென்னு, இது நல்லாவே எழுதுது பென்னும். அண்ட் பசங்களுக்கு வந்து ஒரு பென்னு பார்த்துருந்தேன். இதில் வந்து எனக்கு சின்ன வயசுலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த பெண்ணு. அப்போ வாங்கி கொடுக்கும்போது வீட்டில் வந்து வாங்கி கொடுக்க சொன்னால் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கோசம் எங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். இது வந்து கலர் பென்னு, எல்லா கலர்ஸும் இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, இது வந்து நல்லா இருக்குது பார்க்க. இது ஜீபும்பா பென் சொல்லுவாங்க,
மேஜிக் பென் சம்திங் என்னமோ சொல்லுவாங்க, அந்த ஃபெதர்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கலர் கலர் ஃபெதர்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 41 ருபீஸ். ஷாப்பிங் கம்ப்ளீட்டட். அவ்வளோதான் நம்ம ஷாப்பிங் கம்ப்ளீட்டட். ஸோ சரவணா ஸ்டோரில் நம்மளுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, பெரிய சூர்கேஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நிறைய கூப்பன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து சில்வர் காயின் கொடுத்துருந்தாங்க, இது 2 கிராம். ஸோ இது வந்து அப்ரிஷியேட் பண்ண விஷயம், நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். தீபாவளினா ரொம்ப முக்கியமானது ஒரு பொருள், அது இருந்தால் தான் தீபாவளி. அது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பட்டாசு தான், நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள எங்கள் அண்ணா பட்டாசு வச்சுருந்தான். ஸோ இதில் நிறைய பட்டாசு இருக்குது. நல்லா பாக்ஸை நல்லா பாக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் 54 ஐட்டம்ஸ் இருக்குது. அண்ட் இதில் நிறைய கொடுத்துருந்தாங்க என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து 1100 ருபீஸ். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த நைட்டு வெடி, குட்டி பசங்க வெடிக்கிறது, பெரிய வெடிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஸோ மீதி வெடியில் நம்ம லூஸில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஷாப்பிங் கம்ப்ளீட்டட். நீங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர்டப்